கர்நாடகாவில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் ஆளும் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக அந்த கட்சிகளைச் சேர்ந்த 16 எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ளது. 16 எம்எல்ஏக்கள் மீதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் சபாநாயகரின் அதிகாரத்தை கேள்வி எழுப்பக்கூடாதா என்ற கேள்வியை முன்வைத்து வழக்கை வரும் 16 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதனிடையே கர்நாடக சட்டப்பேரவை நேற்று கூடியது. சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் குமாரசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு அனுமதி தருமாறு அவர் சபாநாயகரை கேட்டுக்கொண்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.